அனைவருக்கும் வணக்கம் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்றைய நிகழ்ச்சியில் நான் தான் பாலா திரைப்படத்தின் நாயகன் விவேக் அவர்கள் இருக்காரு படத்தின் கதாநாயகி கதாநாயகேஸ்வேதா இருக்காங்க படத்தின் இயக்குனர் ஆர்கன் இருக்காங்க படத்தின் தயாரிப்பாளர் லாரன்ஸ் கூட இருக்காங்க இந்த பட அனுபவம் படம் எப்படி உருவானிச்சு படத்திலிருந்து முக்கியமான சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க இதோ நம்முடன் நான் தான் பாலா திரைப்படக் குழுவினர் வணக்கம் சார் வெல்கம் டு ஸ்டுடியோ வணக்கம் உங்களோட நான் தான் பாலத்திரி படம் பற்றி பேச போகிறோம் படத்தின் நாயகன் விவேக் அவர்கள் இருக்கார் அண்ட் நாயகி ஸ்வேதா அண்ட் படத்தின் இயக்குனர் ஆர் கண்ணன் சார் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து உங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் உங்களை வந்து இப்படி ஒரு பரிமாணத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை நல்லாவே தெரியுது எங்களுக்கு படத்திற்கு வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ விவேக் சார் நடிப்பு அப்படிங்கும் போது வந்து உங்களை வந்து நிறைய நாங்கள் வந்து கா காமெடி கதாபாத்திரங்கள் பார்த்துருக்கோம் குணச்சித்திரங்களை பார்த்துருக்கோம் ஒரு நாயகனாக இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு விவேக் அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கதாநாயகனாக நான் தான் பாலா திரைப்படத்தில் உங்களை ரோல் பற்றி சொல்லுங்கள் நான் தான் பாலா இந்த பாலான்ற அந்த டைட்டில் கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பெருமாள் கோயில் பூசாரி கேரக்டர் அது இந்த படத்தில் வந்து விவேக் ரெகுலர் விவேக் இல்லை எந்த வித ஹியூமரும் இதில் இல்லை ஆனால் படத்தில் எல்லா என்டர்டைன்மெண்ட்ஸும் இருக்குது ஹியூமர்லாம் இருக்குது என் மூலமாக இல்லை ஆனால் வந்து உலகத்துலேயே ஒரு காமெடி நடிக்கிற வந்து ஹீரோவை நடிக்கும்போது காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த படத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் காமெடி தவிர்த்து நடிச்சிருக்கீங்கல்ல ஆமாம் அதுதான் இதில் புதுசு ஓகே இப்போ காமெடினு வந்து ஹீரோவை நடிக்கும்போது மற்ற படத்தில் ரெண்டாயிரம் அடி காமெடி பண்ணான்னா அவன் ஹீரோவை நடிக்கிற படத்தில் பதிமூணாயிரம் அடியும் அவனே பண்ணுவான் இல்லையா அது யூஸ்வல் ஆகிடுது இல்லையா அது மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க செய்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இன் வாட் வே ஆர் டிஃப்ரெண்ட்னாக்கா இதில் நான் எந்த ஹியூமரும் பண்ணல ஆனால் விவேக் ஹியூமர் பண்ணலேன்ற ஆதங்கம் ஆரம்பத்தில் இருக்கும் படம் முடியும் போது இருக்காது சரி அப்படி விட்ட அற்புதமான ஒரு பாத்திரமாக இது அமைஞ்சு போச்சு இப்போ ஸ்வேதா உங்களுக்கு நீங்கள் வந்து தமிழ் ஏற்கனவே சில படங்களை ஹீரோ நடிச்சிருக்கீங்க இந்த திரைப்படத்தில் விவேக் அவர்கள் நடிக்க போகிற அப்படிங்கும்போது எந்தளவுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா அவரை பற்றி பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர டைமிங் இருக்கும் அவரோட காட்சிகள் படப்பிடிப்போ கலகல கலன் இருக்கும் அவரோட கம்ப்ளீட் பண்ணி நடிக்கும்போது இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு செட்டில் விவேக் சார் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நடிக்க போகிறேன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அண்ட் கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருந்தது எப்படி அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து அவரோட காம்பினேஷன் நடிக்கும்போது நிறைய டேக்ஸ் வாங்கினேன் அப்புறம் நிறைய நானும் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்காக டைலாக்ஸ்லாம் அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி தந்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டேக்ஸ் வாங்கினேன் அந்த காமெடிக்காக அவர் எப்படின்னா வந்து சீரியஸான இதுக்குள்ள கூட நிறைய சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவார் ஸோ நம்மளோட சீரியஸ்னஸ் போயிடும் ஆனால் அவர் மட்டும் ரொம்ப பக்காவாக இருப்பார் சீரியஸாக ஸோ இது என்ன என்னை பத்தி உயர்வாக சொல்ற மாதிரி இருக்க டேரக்டர் சார் கொஞ்சம் வர்றாங்களா இல்ல சார் அதாவது அவர் மட்டும் நல்லா பண்ணி எடுத்து விட்டுறதா இருக்கிறாங்களா இல்ல இல்ல அதாவது உங்களோட சேர்ந்து எப்பவுமே வந்து ஜாலியா இருப்போம் அதுக்காக கலகலான் இருக்கும் எப்பவுமே செட் அதான் சார் எப்படி சார் உங்களால் முடிஞ்சது அதாவது நீங்கள் எப்போயுமே கலகலன்னு இருக்க ஒரு கேரக்டர் நீங்கள் சும்மா பேசும்போதே நல்லா அப்படியே அர்த்தமுள்ள வசனங்கள் நிறைய வந்துடும் அப்படி சைலண்டாக கொயிட்டா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமான விஷயம் இல்லை தெரிஞ்ச வந்து தெரியாமல் ஒரு கஷ்டமான விஷயம் எப்படி சார் உங்கள் ஃப்ளோ கட் பண்ணிவிட்டு அடி மூவ் பண்ணுங்கள் இல்லை அந்த கதையோட ஸ்ட்ரென்த் அது அது வந்து ரெகுலர் வேக் வராமல் பார்த்துக்கிட்டது டேரக்டர் தான் ஓகே எனக்கு கண்ணு நான் நான் பொதுவாக யூஸ்வலாக கண்ணை பிரைட்டாக வச்சு பேசுவேன் என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் வந்து மெயினாக

ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்கணும் இந்த படம் ஃபுல்லாக ஓகே அது பெரிய கஷ்டமான விஷயமாக தான் இருந்துச்சு எனக்கு கேரக்டர்ஸை வந்து மனசில் வச்சு உருவாக்குனீங்களா இல்லை அப்படி உண்மை சம்பவம் ஒன்றும் போய் சொல்ல விரும்பல என்னுடைய கிரியேஷன் தான் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு 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 கிளாசிக்கல்லான்னு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா நான் என்னுடைய கேரியர் பழுசு வேறையாக இருந்தால் விட பாலா கிட்டே சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன மீண்டும் ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி கண்ணன் விறக்கணும்னு இருந்தான் நான் கடவுள் அவன்யவன் பரவி என்ன ஒன்று பண்ணணும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும் இந்த சினிமாவில் அடையாளம் வேணும் அப்போ எது வேணும் அப்படின்னு நல்லா சரியான கதை ஸ்கிரிப்ட் வேணும் அந்த ஸ்கிரிப்டுக்கு யார் வேணும் பலம் சேர்க்கணும் இந்த கதைக்கு இந்த கதாபாத்திர யார் வலுவாக சேர்ப்பாங்க யார் அப்படின்னா சார் தான் எனக்கு ஆய் அப்படியே சார் பண்ணிட்டே போய்ட்டு ஓகே சாரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் பண்ணுவோம் சார் பண்ணுவோம் சார்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் விடு சார் அதுக்கான அனைத்து வருஷம் நாளைக்கு ஒரு விஷயம் நடந்தது நல்லா நடந்ததுன்னா அவர் சாருடைய இன்வால்மெண்ட்டு தான் அதுக்கு காரணம் ஏதாவது நான் மட்டும் கிடையாது சார் உங்களுக்கு இசையில் நிறைய ஈடுபாடு உண்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாதிரி இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் கற்றுருக்கீங்கன்னு ஒரு கேள்விப்பட்டோம் இந்த படத்துக்காக வந்து சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகம்லாம் கற்றுருக்கீங்க அப்புறம் சௌராஷ்டிரா பாஷை பாஷை கற்றுருக்கீங்க அதாவது ஒரு படத்துக்காக வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த படத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது ஜென்ரலான கொஷ்னன் ஆனால் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு அழகான விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஸ்லோகம் கற்றுக்கிட்டீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்துச்சு அதை சொல்லுங்கள் இல்லை அது வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஆத்தென்டிக் நிறைய இப்போ நான் இந்த பிராமின் கேரக்டர் பல படங்கள்ல பண்ணியிருக்கேன் அது எல்லாமே ஹியூமர் தான் ஒரு சாமி படத்துல ஒரு ஐயர் வந்தாருன்னா அவரு கோர்ஸா இருந்தாரு இல்லாண்டாட்டாக்கி திருப்பி போட்டு வாங்கின்னு டான்ஸ் ஆடினாரு கழுதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு கேள்வி கேட்டார் பஞ்ச கல்யாணி பஞ்சு கல்யாணி ஆயிட்டு ஓகே அப்புறம் அர்ஜுனோட அர்ஜுன் சாரோட ஒரு படத்துல பிராமின் கேரக்டர் வருவேன் அதுலயும் வந்து அலிச்சாட்டியம் தான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ அதுல இருந்தா வேற ஒரு பிராமின் இவர் இவர் ஒரு ஆத்தன்டிக் பிராமின் இவருக்கு வந்து ஒரு பயஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வெரி ஜென்வின் கை ஒரு பைசா இல்லை மற்றவங்க எதிர்பார்க்க மாட்டார் ஒரு பொய் சொல்ல மாட்டார் இப்படி ஒரு கேரக்டரு ஸோ இது வந்து இப்போ பெருமாள் கோயிலில் பூசாரியாக வேற இருக்குது அப்போது பூசாரினாக்கா அதுக்கான சுலோகங்களை சொல்லி தான் அதுக்கான சீனே வைக்கிற மொதல் நாள் ஷூட்டிங்கேவா வைப்பீங்க ஆரம்பிக்கும்போது உங்க கற்றுக்கணும் பெருமாளுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஆர்த்தியெல்லாம் காட்டி இது பண்ணி கொண்டாந்து கொடுத்து அது ஒரு ஃபுல் ஷேட்டப் பாட் கோயில் நடக்கிற மாதிரி நடந்துச்சு சரி இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணாரு சரி இவ்வளவு எங்கே வைக்க போகிறாருன்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் அழகாக அந்த படத்தில் பார்த்தா தேவையான இடத்துல தேவையான இடத்துல ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு பா பாடல்கள்லையும் இது ஒரு அமைந்து போன படம் தான் சார் இது இது வந்து நான் இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டால் கூட இதுக்கு வந்து இதை ஒரு அழகாக கொண்டாந்து ஆடியன்ஸ்ட்டை சேர்த்த விதத்தில் அவர் மனசுக்குள்ளே ஆல்ரெடி இந்த கதை ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ பாரதி ராஜா சார் படம் எடுக்கும்போது பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுப்பாரான் கண்டிப்பாக எதுதோ எங்கெங்கேயோ எடுத்து வைப்பார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஓட்டம் இருக்குது அது நடிகர்களுக்கு புரியாது இப்போ ஸ்வேதாவை என்ன சொல்கிறா நான் என்ன நடிச்சேனே தெரில என்ன கதையே புரியல திடீர்னு என்னை கொண்டாந்து பேச சொல்கிறீங்களே அப்படிங்கிறேன் இனிமேல் இப்போ கேஷுவலாக பைக்கில் வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிற பொண்ணு அது ஹீரோயின் பந்தாக்கள்லாம் இல்லாமல் இனிமேல் பயங்கர பிஸி இனிமேல் தான் காட்டுவாங்க யாருன்னு சார் நம்ம படம் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தொடரும் நான் தான் பாலா படம் பெற்று பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ஸ்டே வித்தி வெல்கம் பேக் டு சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற நிகழ்ச்சியில் நான் தான் பல திரைப்படக் இருக்காங்க படம் பெற்று பல விஷயம் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்க கூட பேசலாம் ஃபுல்லாக என்னை சூஸ் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணாங்க ப்ரொடியூசருக்கும் ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே அண்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் பட் செட்டுக்குள்ளே போனோடனே எதுவுமே இல்லை ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது இந்த படத்தில் நான் வந்து சௌராஷ்ட்ரா கேர்ள் ஸோ அதுக்காக சௌராஷ்டிரா லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஸோ பேசலமா அவங்களாங்க

லைட்டாக இருந்தது நான் அதனால வந்து லிப் ரைடிங் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கிட்டேன் பட் பாய்ஸே வெளியே வரல போலி குடும்பம் ரோட்டில் நிறைய பேர் ஆ போலி குடும்பம் உடனே காசு வாங்கிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தது இந்த படத்துக்காக சௌராஷ்டிரா கற்றுக்கிட்டேன் அண்ட் போலீஸ்கிட்ட கற்றுக்கிட்டேன் ட்ரை சைக்கிள் கூட ஓட்டியிருக்கேன் ஒரு பாலாட்டம் இருந்து வந்தவர் அப்புறம் எங்களை ஒரு வழி பண்ணாமல் விடுவார் சார் எங்களுக்காக அவங்க சௌராஷ்டிரா பேசிட்டாங்க நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன் சார் மனோஜபம் மார்த்து தெளிவீகம் ஜிதேத்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வதாத்மஜம் வானரயூதம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாக சௌராஷ்டிரா எம்ஜிஆர் சிவாஜிக்குலாம் பாட்டு பாடினாரே டிஎம்எஸ் அவரு தான் இது நம்மளோட ரூட் கிடையாது இது நம்ம இந்த மாதிரி பயணிச்சது கிடையாது முழுக்க முழுக்க காமெடியாக இல்லாமல் உங்களை பார்க்குறது எங்களுக்கும் புதுசு ஈவன் உங்களுக்கு ரொம்பவே புதுசு என்ன சார் சொன்னீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிங்க யோசிக்கலாம் அப்படின்னா உடனே ஓகே சொல்லிட்டு என் ஆளை விட்டுருங்க சார் என் வண்டி நல்லா இருக்கு என்னை ஒரேடியா தள்ளி புளி தோண்டி மூடிடாதீங்க சார்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணேன் ஃபஸ்ட் ஓகே அதுதான் முதல்ல பண்ண சரி சார் அதுக்கப்புறம் இடையில நம்ம கலாம் சார் சொல்லி மரம் நடுறதுக்கான ஒரு விஷயம் என்கிட்ட வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி ப பதினொன்னு ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு அது பின்னாடி வெறியாக அலைஞ்சேன் ஏன்னா எந்த நடிகரும் மரம் நடுறதுன்னு ஆரம்பித்தேன் அதை அது அப்படி சும்மா ஒரு ஒரு நாள் கூத்தாக இருக்கும் அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அவங்களுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்காது ஆனால் நான் சின்சியராக சீரியஸாக இவர் சொல்லிட்டாரு கலாம் சார் சொல்லிட்டாருன்ட்டு அலைஞ்சி அதே விஷயமா அலைஞ்சேன் படங்களே ரெண்டு வருஷமாக பண்ணலை சோஷியல் காஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ண அவர் ஒரு வேலை கொடுத்தார் அவர் சொன்னார் பத்து லட்சம் வரம்னாரு நான் இன்னைக்கு இருபத்தொன்று புள்ளி அஞ்சு லட்சம் நட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அது பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் போய் விவசாயிகள்கிட்ட போகிறது இப்போ தான் நடந்துட்டுருக்கேன் சரி சார் இப்போ தான் இப்போ தான் கரெக்ட்டு ஆளுங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கேன் இது நடந்துட்டு இருந்ததுனால நம்ம இவர் வருவார் கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்புறம் கலைஞ்சிடுவோம் ஓகே வருவார் கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்புறம் கலைஞ்சிடுவோம் இதே தான் பெரிய ப்ராசஸ்ஸாக சார் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஓடிச்சு சார் ஐயோ சார் இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கிடச்சிட மாட்டாரா தெரியுமா so பெரியடனா <laughs> 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 <And> நீங்க பார்த்தது மாடல் சார் நான் அத்தபெஷ இருக்கானு பார்த்தேன் சார் அப்படியா இல்லை படத்தில் சொல்ல வந்தேன் படத்துல வந்து ரொம்ப ஹோமலியா எப்படி உங்களை மாற்றினாங்க ஜென்ரலாக எப்படி இந்த கேரக்ட்டருக்காக நீங்க ஏதாவது சார் இப்படி லுக் வச்சிக்கலாமா அது கேட்டிங்கல்ல முழுக்க முழுக்க இருக்கணும் ஒரு தெரில சொல்லி டேரக்டர் கையில் தான் சார் அவர் தான் இப்படி இருக்கணும் சென்டர் இதுதான் எடுக்கணும் சைடு வேண்டாம் இந்த ஜிம்கி தான் போடணும் இந்த செட் தான் போடணும் அதே போட்டு தான் அதே தான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் எதுவும் சேஞ்ச் வரக்கூடாது கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல ஹேர் வரக்கூடாது எல்லாம் எடுத்து பின் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட உங்களை ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணி இந்த படத்துல கமிட் பண்ணிட்டாரு அதன் பிறகு வந்து ஒரு கதை உங்களுக்கு ரொம்ப போய் இந்த படத்துலையும் கம்மிட் ஆகிட்டீங்க அதையும் தாண்டி வந்து நீங்கள் எப்படி சார் உங்களோட கேரக்டர் வந்து ஒன்று வந்து காமெடியே கிடையாது நீங்கள் முழுக்க முழுக்க சீரியஸான ஒரு கேரக்டர் இதுதான் முதல் விஷயம் அதையும் தாண்டி உங்கள் கதாபாத்திரத்தை வந்து லுக்லேருந்து இருந்த விஷயம் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கிட்டீங்க இயக்குனோட சப்போர்ட்டு அவரோட அவுட்புட் அளவுக்கு இருந்தது இல்லை என் ஆர்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சதுனாலே என் கேரக்டர் எலிவேட் ஆகிடுச்சு நான் மட்டும் சோலோவாக வந்துட்டு நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தால் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகி இன்டர்வியூலுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருப்பாங்க இதில் என்னென்னா கூட வந்த அந்த கேரக்டர் பேரை சொல்ல மறந்துட்டார் வெங்கட்ராஜன் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் தான் அந்த பூச்சிக்கிழமை அவர் இனிமேல் தான் பேசப்படுவார் இல்லாட்டி இங்கேயே வந்து உட்காந்துருப்பார் நேரத்துக்கு தெரிந்த முகமாக இருந்திருந்தா இப்போது என்னென்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இவரும் அவருமா தான் அந்த கதையில் இருக்காங்க அதனால் வந்து அவர் வந்து டோட்டலாக ஒரு ரவுடி எல்லா தப்பு பண்ணுறவர் சரக்கடிக்கிறவர் எல்லா தவறுகளும் செய்கிறவர் கொலையும் செய்கிறவர் இது இதுக்கு டோட்டலாக அப்பழுக்கில்லாத ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் இவங்க எப்படி இணைந்தார்கள் எந்த எந்த சுச்சுவேஷன் அவங்க ரெண்டு பேரையும் நண்பர்களாக்கியது எந்த சுச்சுவேஷனில் அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க இதுதான் பேசிக் நாட்டு இதுக்கடையில் இந்த பொண்ணு எப்படி கிராஸ் ஆகிறான் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிட்டாலே அப்புறம் தானே ஆகணும் அது கதை இல்லை சிவா சொல்கிற சிவா இவங்களை கடைப்பேற்றுறதுக்காக சொன்ன

படம் பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம் உங்க படத்தோட தயாரிப்பாளர் வந்துட்டார்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த படம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படிங்கிறது அவரும் ஷேர் பண்ணி காத்துட்டு இருக்காரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தொடரும் நான் தான் பாலா திரைப்படத்தின் நாயகன் விவேக் அவர்கள் படத்தின் நாயகி ஸ்வேதா மற்றும் படத்தின் இயக்குனர் ஆர்கணன் இருக்காங்க பல விஷயங்கள் படம் பத்தி பகிர்ந்துக்க போறாங்க ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம் வெல்கம் பேக் சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்றைய நிகழ்ச்சியில் தான் பாலா திரைப்படத்தின் நாயகன் விவேக் படத்தின் கதாநாயகி ஸ்வேதா மற்றும் படத்தின் இயக்குனர் ஆர்கன் பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க இப்ப படத்திலிருந்து தயாரிப்பாளர் லாரன்ஸும் நம்ம கூட இணைய போறாரு இந்த படம் பற்றி அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாரு இதுவும் நம்முடன் தொடர்ந்து தான் பாலா திரைப்பட குழுவினர் எண்ணத்தை கொண்டு வரது வந்து தயாரிப்பாளர்கள் ஒரு உயிரி உரிய தயாரிப்பாளர் கிடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொண்டு வந்து கதையை வந்து அழகாக படைக்க முடியும் ஸோ இந்த படத்தான் நீங்கள் தயாரிப்பட அப்படி நினைச்சிங்க இது உங்கள் முதல் திரைப்படம் இல்லை ஆமாம் எப்படி இந்த படத்தை நினைச்சிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விவேக் சாருக்கு நன்றி ஏன்னா இது என்னுடைய ஃபீல்டே கிடையாது சாரும் கண்ணன் சாரும் விவேக் சாரும் இந்த படத்தை பற்றி ஒரு டூ மந்த்ஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க ஒரு பாட்டு டியூன் வந்து மியூசிக் டைரக்டரும் டைரக்டரும் போட்டு அதை கேட்கறதுக்காக தான் அதை கூப்பிட்ருந்தார் கூப்பிடும்போது இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இதிலேயே பண்ணுற ஐடியா இல்லை இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் இது வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கண்ணன் சார் சொன்னார் இது விவேக் சாரோட அப்பியரன்ஸை மட்டும் பாருங்கள் சார் பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கன்னு தான் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் தான் காட்டினார் ஆன் த ஸ்பாட்டே டிசைட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இது சார் உங்கள் படம் அப்படின்னா ஆடியன்ஸ் நம்பி வர்ற வந்து கண்டிப்பாக வந்து ஹியூமர் இருக்கும் காமெடி இருக்கும்ன்ட்டு இந்த படத்தில் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க வேறு யார் காமெடி பண்ணுறா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்காக அந்த ட்ரீட் கொடுக்காம வந்திருக்க மாட்டீங்க யார பத்தி சொல்லலாம் சார் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுங்க சார் இந்த படத்துல இந்த படத்துல ஒரு கேரக்டருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பேர் வச்சார் ஓகே அவர் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயம் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார்ன்றதனால அவருடைய பேரு தாமஸ் ஆல்வா எடிசன் அது வேற யாரா இருக்கு એમ கூட எல்லா படத்துலயே வந்து செல் முருகன் அவரா சார் ஆமா நேத்து அவர் மனசுல இருந்து உருவாக்குனீங்களா சில விஷயங்களை தவிர்க்க முடியாது அதனால் நெசசரி ஈவில் ஸோ வந்துட்டார் செல்முருகனும் மயில்சாமியும் இந்த படத்தில் வந்து உன் நான் இல்லாத நான் இருந்து செய்ய வேண்டிய அந்த ஒரு வேக்கோம் கா காமெடியில் வந்துடக்கூடாது இல்லையா அதனால் அதை வந்து ரொம்ப அழகாக இட்டு நிரப்பியிருக்காரு மயில்சாமியும் செல்முருகனும் செல்முருகன் வந்து இந்த படத்தில் வந்து மயில்சாமி வந்து ஹியூமர் ஃபார் ஹியூமர் சேக் வந்துட்டு போயிடுறார் காமெடிக்காக அவர் ஒரு ஆறு இடங்கள் வந்தாலும் அற்புதமான காமெடி பண்ணிட்டு போயிட்டார் மயில்சாமி ஆனால் செல்முருகன் வந்து காமெடி மட்டும் இல்லை லைஃப்பில் அவனுக்கு கிடைச்ச முத முதல்ல ஒரு நல்ல கேரக்டர் அது அவுட்டு அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்ற ஒரு கேரக்டர் மிக பெருசாக பேசப்படுற ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் அவன் தனி காமெடியாக கூட போயிடலாம்

எப்படி சார் சைலண்டாக இருக்கீங்க செட்டில் கூட இருக்கவங்க காமெடி பண்ணுவாங்க நீங்கள் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கணும் எப்படி சார் கேரக்டர் கதாபாத்திர தன்மையை நம்ம பிரதிபலிக்கிறதையும் தாண்டி கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப படாத பாடுபட்டேன் அது ஒரு முதல் ஷெடியூலில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அடுத்த ஷெடியூல் வந்து செட் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் மற்ற படங்களுக்கு போனால் அங்கேயும் சீரியஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சார் இது பண்ணுறீங்க நாங்கள் ஐயோ யோ இது வேறு படம் இது நம்ம ரெகுலர் விவேக்காக இருக்கணுன்ட்டு மாற்றிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த கிரெடிட் ஃபுல்லாக வந்து இயக்குனர் இயக்குனருக்கு தான் இது மாதிரி ப்ரொடியூசரும் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு உண்மையாக இருந்தது ஆமாம் சரி நீங்கள் இவங்களுக்குலாம் இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில் நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சொல்லப் சொல்லப்போனால் வந்து சார் கூட நடிக்கும்போது சிரிக்காமல் இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டது ஏன்னா வந்து கேமரா ஆன் பண்ணால் மட்டும்தான் பயங்கர சீரியஸாக அதுக்கு முன்னாடிலாம் பயங்கர ஜாலியாக இருப்பார் ஆனால் கொஞ்சம் வந்து சிரிக்கிறது கம்மி பண்ணும் சின்ன சின்ன காமெடிக்கெல்லாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு சிரிக்கிறத வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தது இந்த படத்தில் தான் நாம குழந்தையா இருக்கச்சு அவ பாத்துட்டா இப்போ அவ குழந்தை நாம தானே பாத்துக்கணும் மகாபாரதத்துல குருஷேத்திர யுத்தம் துரியோதனம் கெட்ட